மெட்ரிக் சிஸ்டம் அப்புறம் இம்பீரியல் சிஸ்டம். நம்ம ஸ்கேலில் வந்து அளவுகளை வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து மேலே உள்ள அளவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எதில் மெஷர் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா சென்டிமீட்டர்ஸில். அதே மாதிரி கீழே உள்ள அளவுகள் வந்து எதை குறிக்கும்னா இன்ச்சஸை. இப்போ வந்து இந்த மெட்ரிக் சிஸ்டத்தை வந்து யார் யூஸ் பண்ணுறா, மெட்ரிக் சிஸ்டம்னா என்ன, இம்பீரியல் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இம்பீரியல் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இம்பீரியல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூகே, இந்தியா, மியான்மர் இந்த மாதிரி சம் கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து யூனிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ச்சஸ், ஃபீட், மைல், பவுண்ட், யார்ட், அவுன்ச், டன், பின்ட், கேலன், குவாட், ஓகேங்களா, இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் வந்து இம்பீரியல் சிஸ்டம்னு சொல்கிறோம். இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நம்ம எவ்ரிடே ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அதோட சைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதே வந்து மெட்ரிக் சிஸ்டம்னா, டெசிமல் சிஸ்டத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, மீட்டர்ஸ், கிலோகிராம்ஸ், அப்புறம் செகண்ட்ஸ், அப்புறம் யூனிட்ஸ் ஆஃப் லென்த்து, மாஸ், அப்புறம் டைம், இது மாதிரி இந்த டெசிமல் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் என்னதுன்னா மெட்ரிக் சிஸ்டம். இம்பீரியல் சிஸ்டத்தை வந்து எப்படி மெட்ரிக் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதே மெட்ரிக் சிஸ்டத்தை வந்து எப்படி இம்பீரியல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ லென்த்து, லென்த்தில் என்னெல்லாம் வரும், சென்டிமீட்டர்ஸ், மீட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸ், இதை எப்படி வந்து இம்பீரியல் சிஸ்டமாக மாற்றுறோம் அப்படின்னா, இப்போ சென்டிமீட்டர்ஸை இன்ச்சஸாக மாற்றணும் அப்படின்னா 0.39 மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி மீட்டர்ஸை ஃபீட்டாக மாற்றணும் அப்படின்னா 3.28 மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி கிலோமீட்டர்ஸை மைல்ஸாக மாற்றணும்னா 0.62 மல்டிப்ளை பண்ணணும். இது லென்த்துக்கு. நெக்ஸ்ட்டு ஏரியாவுக்கு. ஸ்கொயர் மீட்டர்ஸை வந்து ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா 10.76 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸ்கொயர் மீட்டர்ஸை வந்து 10.76 மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். அது ஹெக்டர்ஸை வந்து ஏக்கர்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஹெக்டர்ஸை வந்து 2.47 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏக்கர்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், இதை வந்து ஸ்கொயர் மைல்ஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்து 0.39 மல்டிப்ளை பண்ணணும். வால்யூம், வால்யூம்னா வந்து கியூபிக் மீட்டர்ஸ், கியூபிக் மீட்டர்ஸில் கியூபிக் ஃபீட்டாக மாற்றணும்னா கியூபிக் மீட்டர்ஸை வந்து 35.32 மல்டிப்ளை பண்ணணும். லிட்டர்ஸை பின்ஸாக மாற்றணும் அப்படின்னா லிட்டர்ஸை வந்து 1.76 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி லிட்டர்ஸை வந்து கேலன்ஸாக மாற்றணும் அப்படின்னா லிட்டர்ஸை 0.22 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது கேலன்ஸில் கிடைக்கும். அதே மாதிரி மாஸுக்கு கிராம்ஸ், கிலோகிராம்ஸ், டன்ஸ்ன்னு இருக்குது, இதை வந்து கிராம்ஸை வந்து அவுன்சஸாக மாற்றணும் அப்படின்னா 0.04 கிராம்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அவுன்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி கிலோகிராம்ஸை வந்து 2.21 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பவுன்ஸ் கிடைக்கும். டன்ஸை வந்து டன்னாக மாற்றுறதுக்கு 0.98 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டன்ஸ் வந்து கிடைக்கும். இம்பீரியல் யூனிட்ஸ் எல்லாம் எப்படி மெட்ரிக் யூனிட்ஸாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லென்த், ஃபஸ்ட்டு இன்ச்சஸை சென்டிமீட்டராக மாற்றுறது எப்படின்னா, இன்ச்சஸை 2.54 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சென்டிமீட்டர்ஸ் வந்து கிடைக்கும். சாரி, ஃபீட்டை வந்து 0.31 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மீட்டர்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மைல்ஸை வந்து 1.61 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். இப்போது ஏரியா, ஏரியாவில் ஸ்கொயர் ஃபீட்டை 0.09 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஸ்கொயர் மீட்டர்ஸ் கிடைக்கும். ஏக்கர்ஸை எப்படி ஹெக்டர்ஸாக மாற்றதுன்னா, ஏக்கர்ஸை வந்து 0.41 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஹெக்டர்ஸ் யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். அதேமாதிரி ஸ்கொயர் மைல்ஸ், இதை வந்து 2.59 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஸ்கொயர் கிலோமீட்டர் கிடைக்கும். வால்யூம் யூனிட்ஸ், வால்யூம் யூனிட்ஸில் கியூபிக் ஃபீட்டை வந்து 0.03 மல்டிப்ளை பண்ணால் கியூபிக் மீட்டர்ஸ் வந்து கிடைக்கும். பின்ஸை வந்து 0.57 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லிட்டர்ஸ் கிடைக்கும். கேலன்ஸை வந்து 4.55 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லிட்டர்ஸ் கிடைக்கும். அப்புறம் மாஸ், அதில் அவுன்சஸ் கிராம்ஸாக மாற்றணும்னா 28.35 மல்டிப்ளை பண்ணால் கிராம்ஸ் கிடைக்கும். பவுன்ஸை வந்து கிலோகிராமாக மாற்றணும்னா
0.45 ஆல பவுன்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிலோகிராம்ஸ் கிடைக்கும். டன்ஸ் டன்னா மாத்தணும்னா 1.02 ஆல டன்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு டன்ஸ் வந்து கிடைக்கும். இவ்வளவுதாங்க இம்பீரியல் யூனிட்ஸை எப்படி வந்து மெட்ரிக் யூனிட்ஸ் மாத்துறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.